வணக்கம். திருவாரூர் மாவட்டம் சோழவள நாட்டின் வடபாதிமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது இந்த உச்சுவாடி. இந்த உச்சுவாடி என்னும் ஊரில் திரு பிரம்மமந்தீஸ்வரர் என்னும் ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தின் வரலாறும் தொகுப்பும் இந்த தொகுப்பின் வாயிலாக காணலாம். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் நற்றவத்தவர் நெஞ்சு நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். பிரம்மம் என்றால் உச்சி என்று பொருள். இங்கே இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய பிரம்மமந்தீஸ்வரர் என்னும் இந்த ஆலயத்தில் லிங்கத்தின் உச்சி தலையில் ஒரு வெடிப்பு காணப்படுகிறது. லிங்கத்தின் உச்சி தலையில் இருக்கும் வெடிப்பே காலப்போக்கில் உச்சி வெடியானது. உச்சி வெடி இப்பொழுது உச்சுவாடி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த உச்சுவாடியில் இருக்கும் பிரம்மமந்தீஸ்வரர் என்னும் ஆலயத்தில் இருக்கும் இந்த பெருமானாரை நாம் வணங்கினோமே ஆனால் ஒரு மனிதனின் தன் வாழ்க்கையில் அவன் இக்கட்டான சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அவன் தலையாய பிரச்சனைகள் அத்துணைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது இங்கே வந்து போகும் அத்துணை போரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த கோவிலின் தொன்மையையும் இந்த கோயிலின் வரலாற்றையும் இந்த கோயிலின் புகழையும் நான் கூற வேண்டுமென்றால் குறைந்தது 1000 வருடங்கள் நான் பின்னோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. அத்துணை வருட பாரம்பரியங்கள் நிறைந்து வழிந்து கிடக்கிறது இந்த ஸ்தலத்தின் முழு எல்லா திசைகளிலும் 8 திசைகளிலும் வழிந்து கிடக்கிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் குடமுழக்கு இன்னும் குறைந்த நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதற்காக இந்த கோயிலின் கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கோவிலின் அருகிலே இருக்கக்கூடிய திருநீர் குளத்தில் 7 கிணறுகள் காணப்படுகிறது. அந்த 7 கிணறுகளில் இருந்து இந்த உச்சி வெடித்த லிங்கத்திற்கு நீரெடுத்து அபிஷேகம் செய்யும் காட்சிகள் பார்ப்பவரின் கண்களுக்கு மட்டுமல்ல அவரின் காயங்கள் அத்தனையையும் போக்கிவிடுகிறது என்றால் அது மிகையாகாது. நிச்சயம் பாருங்கள், பயனடையுங்கள். நான் உச்சிவாடியிலிருந்து அன்புடன் ஆரூர் சிவமணி.